سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ثم إنهم لصالو الجحيم ثم يقال هذا الذي كنتم به تكذبون سلمان أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سلدار تولما ويل للمطففين ويل للمطففين ويل للمطففين ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ
فَوَيْلٌ لِلْمُكَذِّبِينَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ الَّذِينَ يُكَذِّبُونَ بِيَوْمِ الدِّينِ الَّذِينَ يُكَذِّبُونَ بِيَوْمِ الدِّينِ وَمَا يُكَذِّبُ بِهِ وَمَا يُكَذِّبُ بِهِ إِلَّا كُلُّ مُعْتَدٍ أَثِيمٍ إِلَّا كُلُّ مُعْتَدٍ أَثِيمٍ إِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا إِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا قَالَ أَسَاطِيرُ الْأَوَّلِينَ قَالَ أَسَاطِيرُ الْأَوَّلِينَ كَلَّا بَلْ رَانَ عَلَى قُلُوبِهِمْ مَا كَانُوا يَكْسِبُونَ كَلَّا إِنَّهُمْ عَنْ رَبِّهِمْ يَوْمَئِذٍ لَمَحْجُوبُونَ ثُمَّ إِنَّهُمْ لَصَالُو الْجَحِيمِ ثُمَّ يُقَالُ هَذَا الَّذِي كُنْتُمْ بِهِ تُكَذِّبُونَ سورة المطففين பெரிய ஒரு சூறாவுக்குள்ளே வந்திருக்கிறோம். சின்ன சின்ன சூறாக்களை படிச்சுட்டு இப்போ பெரிய ஒரு சூறா, சூறா முத்தஃபிஃபீன். இதுவும் மக்கள் இறங்கின சூறா தான். 36 ஆயத்துகளை கொண்ட சூறா இது. சூறா முத்தஃபிஃபீன் என்ற பெயர் வர்றதுக்கான காரணம், இந்த சூறாவில் முத்தஃபிஃபீன் என்ற சொல் வந்திருக்கு. முத்தஃபிஃபீன் என்ற சொல் இந்த சூறாவில் வந்ததால் இந்த சூறாவுக்கு சூறா முத்தஃபிஃபீன் என்ற பெயர். இந்த சூறாவில் மிக முக்கியமாக அல்லாஹ் இதனுடைய உள்ளடக்கம் இந்த சூறாவுக்குள்ள 36 ஆயத்துக்குள்ளேயும் என்னென்ன விடயங்கள் அடங்கியிருக்கு. முக்கியமாக உங்களுக்கு தெரியும், மக்கி சூறாக்கள், அதாவது மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் அகீதாவுடைய விடயங்களை பேசும், கொள்கை சார்ந்த விடயம். அகீதான்னா கொள்கை சார்ந்த விடயங்களை மக்கி சூறாக்கள்ல அதிகமாக அல்லாஹ் சொல்லுவார். விசேடமாக கியாமத்துடைய நிலைமை சென்ற சூறாவில் சூரத்துல் இன்ஷிகாக்கில் வலது கையில் ஏடு கொடுக்கிறது, இடது கையில் ஏடு கொடுக்கறது சம்பந்தமாக வந்தது. இதே போன்று அஹ்லாக் நற்குணங்களை பற்றியும் மக்கி சூறாக்கள் பேசும். அதே போல இந்த சூறாவுடைய முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்கள் இவர்களுக்குரிய எச்சரிக்கையை முதலாவது ஆயத்திலிருந்து 6வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது விடயமாக 7வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரை 10 வசனங்களில் உலகத்தில் அதிகமானவர்கள் பாவிகள், நல்லவர்களை விட உலகத்தில் அதிகமானவங்க மோசமானவங்க தான் இருக்கிறார். அதால அவங்கள உயிர்கள் எங்க போகும், அவர்களுடைய ஏடுகள் எங்க இருக்கும் என்ற விடயத்தை அல்லாஹ் 10 ஆயத்துகள்ல சொல்லி காட்டுறார். 3வது விடயமாக 18வது ஆயத்திலிருந்து 28வது ஆயத்து வரைக்கும் நல்லடியார்கள், அபரார்கள், சீதேவிகள் இவர்களுடைய உயிர் போய் எங்க இருக்குது, இவங்களுடைய ஏடுகள் எங்கு போய் இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்றார். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 29வது ஆயத்திலிருந்து
முப்பத்தி ஆறாம் ஆயத்து வரை. இன்று உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்களாகி எங்களை பார்த்து காபிர்கள் சிரிக்கிற காலம். எங்களை தாடியை பார்த்து, எங்களை அபாயாவை பார்த்து, எங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து காபிர்கள் சிரிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், பிரச்சனை இல்லை, நீங்க சொர்க்கத்தில் இருந்து அவங்கள பார்த்து சிரிப்பீங்க, எந்த சிரிப்பு உங்களுக்கு தேவை என்று சொல்லி அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன் அல்லாஹ் முடிக்கின்றார். இந்த நாலு விடயங்களும் தான் இந்த சூராவுக்குள்ள இருக்கு. முதல் விடயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஃப்ஸீர பாப்போம். வைலுல் லில் முத்தஃபிஃபீன், வைல் நாசம் உண்டாகட்டும். வயல் என்ன? இதுவரைக்கும் மூணு வயல் வந்திருக்கு. முதலாவது வயல் வந்துச்சு, அராயித்தல்லதி யுகதிபு ஃபதாலிகல்லதி யதுஉ வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம். யாருக்கு நாசம்? படித்தோம் நாங்கள் எப்படி தொழுகிறது, காமம் கொத்துற மாதிரி கொத்துறவர், சுஜூத் ஒழுங்கில்லை, ருக்கு ஒழுங்கில்லை, ஹுஷூ இல்லை, இந்த தொழுகையாளிகளுக்கு நாசம். வயல் முதல் வயல். ரெண்டாவது வயல் படித்தோம், வயலுள்ளி புள்ளி ஹுமசத்தின், கண் ஜாடை செய்கிறவங்க, கிண்டல் அடிக்கிறவங்க, மற்றவனை முன்னால விட்டு பின்னால, இவங்களுக்கும் நாசம். அம்மா ஜுசூல மூன்றாவது வயல் வந்திருக்குது, வயலுள்ளில் முஃபஃபிஃபீன், அளவு நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கும் நாசம். எத்தனாவது வயல் வந்திருக்குது? இப்ப மூணாவது வயல். வயலுள்ளில் முஃபஃபிஃபீன், முஃபஃபிஃபீன், அளவு நிர்வண்டா இது வியாபாரிகளுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்திலிருந்து மோசடி செய்வார்களோ அவ்வளோ பேருக்கும் நாசம் தான். அப்படின்னா அவங்க அவங்க இடத்துல, நான் ஆலிமா இருக்கிறேன், நான் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யாட்டி எனக்கு நாசம். பாடசாலையில பிரின்சிபல் இருக்கிறார், பிரின்சிபல் அவருடைய கடமையை ஒழுங்கா செய்யலன்ற அவருக்கு நாசம். மாஸ்டர்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா படிச்சு கொடுக்கலன்ற அவருக்கு நாசம். ஆபீசர்ஸ்மார் இருக்கிறாங்க, தண்ட ஆபீஸ்ல ஒழுங்கா நேரத்தை கழிக்கல, அவருக்கு நாசம். 10 மணிக்கு போய் 8 மணி சைன வைக்கிறார், வயலுள்ளின் முகாஃபிஃபி. யார் யாரெல்லாம் அளவு நிர்வையில் மோசடி செய்வார்களோ அவ்வளோ பேருக்கும் நாசம் தான். அதால இஸ்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அரசாங்க கடன்களை கொடுக்கணுமா? டயலாக் ஃபோன் பாவிச்சிட்டார், கரண்ட் பில், கள்ளக்கரண்ட். அல்லாக்கு மோசடி இல்லையா? அரசாங்கத்துக்கு தானே, அதுவும் மோசடி தான். அரசாங்கத்துக்கு செய்யறது மோசடி. பெரிய கம்பெனி, பெரிய காசிகோ, பெரிய மில், மெல்ல கல்ல கரண்ட்ல பாவிப்போம், இது நாங்கள் அல்லாக்கு மோசடி செய்யலையே, அதுவும் சேரும். வயலுள்ளில் முகாஃபிஃபி, எல்லாமே எதுவெல்லாம் மோசடி என்று தோன்றுதோ அதுவெல்லாம் மோசடி. அந்தளவு பக்குவமாக இருக்கும். எங்கட தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அளவு நிறுவையில் மோசடி செய்வார்களோ எல்லோருக்கும் நாசம் தான். வைலுல்லில் முகஃபிஃபீன் அல்லதீன, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மக்களிடமிருந்து ஒன்றை வாங்கினால், நிரப்பமாக வாங்குவார்கள். அப்படின்னா
மக்கள்கிட்ட இருந்து மத்த மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கிறது கம்ப்ளீட்டா. மத்த மனுஷன் எதிர்பார்க்கிறது பூர்த்தியா. ஆனா இவர சேவை இவர் மக்களுக்கு கொடுத்தால் அதில் குறைவு செய்வார்கள். இதை வியாபாரத்துக்கும் பார்க்கலாம். இந்த ஆயத் இறங்குறதுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க இமாம் நசாயி, இப்னு மாஜா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நேரம் மதீனால உள்ளவங்க அளவு நிறுவையில மிச்ச மோசடி செய்தார். அதுல ஒரு ஆள் இருந்தார் அபு ஜுஹைனா, ரெண்டு தராசி வச்சிருப்பாராம் மதீனால உள்ள ஈச்சம்பளையாவாரம், ரெண்டு தராசி வச்சிருப்பார். மத்த மனிதரிடமிருந்து வாங்கும் பொழுது நல்ல நிறுத்து வாங்குவார், அது நல்ல தராசு. இவர் ஒன்று விற்கும் பொழுது அதுல மோசடி செய்யற தராசு வச்சிருந்தார். அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா வரக்கினான் என்று இமாம் சுத்தி போன்ற இமாம்கள், தஃப்சீருடைய இமாம்கள் சொல்றார். அப்ப இதை வியாபாரத்துக்கு மாத்திரமல்லாமல் வாழ்க்கையுடைய முழு கோணத்திலும் மோசடி என்ற வார்த்தைக்கு இடம் இருக்கப்பட. கல்யாணம் முடிச்சா மனைவிக்கு மோசடி, மனைவி கணவனுக்கு மோசடி, மதரசாவுக்கு மோசடி, பாடசாலைக்கு மோசடி, ஊருக்கு மோசடி. அதனாலதான் நமக்கு தெரியும், முந்தி நம்மட ஊர்கள்ல ஊருக்கு துரோகம் செஞ்சா ஊரை விட்டு விலக்கி வைப்பாங்க. என்ன செஞ்சா ஊருக்கு துரோகம் செய்தவங்க இருப்பாங்க, செலவங்க ஊருடைய பாரிய குற்றம் அது, ஊருடைய பாரிய குற்றம். அது எதிலிருந்து எடுத்தாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு ஆள் வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்த எஜமானண்ட மனைவியோட சினா செஞ்சிட்டார். பெரியா பெரிய ஒத்தண்ட மகன் மெதுவா என்ன செஞ்சாருண்டா, இவரு 100 ஆடு சதக்கா கொடுத்து அடிமையும் உரிமை விட்டு மெதுவா மகனை பாதுகாத்து எடுத்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வருது இப்ப கேஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அந்த பொம்பளைகிட்ட கேளுங்க விபச்சாரம் நடந்ததா. அப்படி நடந்திருந்தா நீ கல்யாணம் முடிக்காததா, கல்யாணம் முடிக்காததா உனக்கு 100 கசையடியும் 1 வருஷம் உன்னை இந்த ஊரை விட்டு விலக்கி வைக்க போ முடிவெடுத்தார். அப்ப இவர் கொடுத்த சதக்கா 100 ஆடு. நபி அவங்க சொன்னாங்க உடனே 100 ஆட்டை இனி வாபஸ் எடுத்து. அந்த சதக்கா அல்லாஹ்க்கு தேவை, அந்த சதக்கா அல்லாஹ்க்கு தேவையில்ல. நீ அந்த 100 ஆட்டையும் நீ எடுத்துக்க, உன் மகனுக்கு 100 கசையடியும் 1 வருடம் ஊரை விட்டு நாங்க வெளியாக்க போறோம் உன்னமாக. உனைஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தார், வாங்குயா உனைஸ், உனைஸ் போய் அந்த பொம்பளைகிட்ட கேளு விபச்சாரம் செய்தது உறுதியாக இருந்தா அந்த பொம்பளைய கல்லடிச்சு கொண்டு. இந்த ஹதீஸ்ல இருந்து தான் எடுக்கிறது, ஊரை விட்டு ஒரு ஆளை விலக்கி வைக்கணுமா. நிர்வாகம் வந்திருக்குது, ஊருடைய நிர்வாகம் மிச்ச ஸ்ட்ராங்கா இருக்குது, ஊர்ல உண்மையிலே இருக்கும். இப்ப ஊருக்கு ஒருவன் துரோகம் செய்யறான் அப்படின்னா பிரபல்யமான வட்டிக்கார ஊர்ல, பெரிய மோசடிக்காரன் ஊர்ல, இவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணுமா என்றால் ஏதோ இந்த ஹதீஸ் வச்சு, பெரிய மோசடிக்காரன் ஊர்ல, அவனை விட்டு மக்கள் தப்பணுமா இல்லையா, அவனை விட்டு மக்களை பாதுகாப்போம்.
அந்த மோசடியை விட்டு பாடசாலையிலேயோ குடும்பங்கள்லேயோ பல்ல கோடி எடுத்துட்டு ஊரையே மாத்திருப்பார். அல்லது ஏதாவது தெரியும் உங்களுக்கு மனிதனுடைய நிலைமை. இப்ப என்ன செய்யலாம்? அவரை ஊரால ஒதுக்கலாம், மோசடிக்காரர்களை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல சொல்ற விடயம் என்ன? வைலுல் லில் முத்தஃபிஃபீன். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம்தான். ஏன்? அல்லதீன இதக்தாலூ அலன்னாஸ் யஸ்தௌஃபூன். அவங்க மக்கள்கிட்ட இருந்து எடுத்தா நிரப்பமாக எடுப்பார்கள். وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ மக்களுக்கு அளந்து கொடுத்தால் يُخْسِرُونَ மோசடி செய்வார். அல்லாஹ் கேட்கிறார் أَلَا يَظُنُّ أُولَٰئِكَ أَنَّهُمْ مَبْعُوثُونَ. அவர்கள் நினைக்கலையா? கொஞ்சம் நினைக்க மாட்டாங்களா? எதை? உலாக அவர்கள் அன்னமும் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவார்கள் என்பதை நினைக்க மாட்டார்களா? உங்களுக்கு ஆகரத்துடைய பயம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறார் எவ்வளவு மோசடி பண்றீங்களே. அப்ப முதல் அல்லாஹுடைய அச்சம் இருக்கும், அல்லாட பயம் இருக்கணும். அல்லாட பயம் இருந்தவன் தான் மோசடி செய்ய மாட்டான். இல்லாட்டி என்ன செஞ்சிருவான்? பள்ளியினுக்கு வந்தே பள்ளி காசையை கலை எடுத்துருவான். பாக்குறமா இல்லையா? பாக்குறமா இல்லையா? அல்லாட பயம் இல்லை, கடையை பத்த வச்சாரு, அவரே மாட்டிக்கிட்டார், சிங்களாக்கிற பேர்ல போட்டார். அண்மையில பார்த்தா மாபல் கடையை பத்த வச்சார், அவரே தான் பத்த வச்ச 2 கோடி கலர் பத்த வச்சுட்டு ஓட போற போன் விழுந்துச்சு. பொஸ்ஸே பத்த வச்சார். ஆகரத்துடைய கியாமத்தில் எழும்புற பயம் இல்லையா உனக்கு? அல்லா கேட்கிற அந்த பயம் இருந்தால் நீ மோசடி செய்யலாம். முதல் கேட்கிற விடையும் நீ நினைக்க மாட்டியா? கொஞ்சம் நீங்க எழுப்பாட்டப்படுவீங்க. இதை உங்களுக்கு இதை சேர்க்கலாம். உதாரணமா நம்மட ஊர்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை ஒன்றுதான், இந்த பொது சொத்து காணிய மெதுமெதுவா வரான். இந்த ஒரு பள்ளியில காணியை எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்காங்க? சீதேவியன் எந்த ஒரு பள்ளியில காணிய எத்தனை சீதேவி எடுத்து தின்னு இருக்காங்க தெரியுமா? மதரசாட காணியல், பொது சொத்து காணியல், பிள்ளைகள் இருந்தா தயவு செஞ்சு வாப்பாமாருக்கு சொல்லி எடுத்து கொடுத்துருவோம். லேஸ் இல்லை, லேசானதல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை நம்மட ஈச்சம்பளம் வந்த நேரம் மெல்ல வீட்டுக்கு எடுத்து போய்தான். அவங்க ஈச்சம்பளம் நோம்பு ஈச்சம்பளம் வரும், எனக்கு ஒரு ஈச்சம்பளம் உனக்கு அலைவு செல்லக்கூடிய பேரப்பிள்ள ஹசன் ரதியல்லாஹுவால் பசி, ஒரே ஒரு ஈச்சம்பளம் கிடக்குது வாயில தூக்கி போட்டுட்டார். சின்ன பிள்ளை, நாம் உற்றுவோமா இல்லையா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலுக்கு விரலை போட்டு மெல்ல எடுத்தாங்க. எடுத்து சொன்னாங்க, பேரன் நமக்கு இது ஹலால் இல்லை, நமக்கு இது ஹலால் இல்லை. அதால மோசடி, அது ஒரு ஜான் எடுத்தாலும் பள்ளி வாசல் சொத்து, பொது சொத்து, அல்லாட சொத்து கை வச்சிடப்பட கை வைக்கப்படாது, நாசம்தான். அதான் எல்லாம் சேர்வது இல்லை. அல்லாஹ் சொல்றான் அவனுக்கு எழும்புற பயம் இல்லையா? மற்றவன் சொத்து
வழக்கு பேசி உங்கள்கிட்ட லோயர் இருக்கிறார், உங்களோட மருமகன் லோயர், உங்களோட மருமகன் ஜட்ஜ், ஒரு மாதிரியா பத்தேக்கர் வெல்லாம பேசி பேசி மெல்ல அடிக்கிங்க, அடிங்க பரவாயில்லை, விளங்கும் அங்கு சந்தோஷம். நாங்க வந்துட்டோம் வழக்கில், பிரச்சி நெல்ல கொஞ்ச நாள் அனுபவிங்க, கொஞ்ச நாள் அனுபவிங்க. மோசடி மட்டும் செஞ்சிடப்படாது, பரம்பரை நாசமாகும். நீங்க பாரு, பள்ளி சொத்துக்களை எடுத்த எந்த பரம்பரை உருப்பட்டு பாருங்க, நீ காட்டுங்க கொண்டது. உங்களோட பள்ளி காணிய களவெடுத்தவங்களோட பரம்பரை முன்னுக்கு போகுதான்னு பாரு. வெளி தோற்றத்தை நல்லா அடிக்கும், உள்ளுக்கு பெரிய கரையான் கொத்துரி. எங்க திடீர் மவுத்து வரும்னு தெரியாது, எவ்வளத்த ஆக்சிடென்ட், எவ்வளத்த சாவுறன்னு தெரியாது. ஏன் பொது சொத்து, பொது சொத்து அதான் அல்லாஹ் கேட்கிறான் முதல். அலா யதுன்னு உலாஇகா அன்னஹும் மப்ஊஸூன். நீங்க எழுப்பாட்டப்படுவீங்கன்னு கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? இது ஒரு எச்சரிக்கை. இரண்டாவது எச்சரிக்கை, லியௌமின் அதீம், எப்ப பிரமாண்டமான நாள், லியௌமின் அதீம், சின்ன நாளில் கியாமத். எங்களுக்கு உலகம் பெருசா விளங்கிட்டு எல்லாருக்கும், எனக்கு இந்த அவங்களுக்கும் தான் பெருசா விளங்கியது. இது உலகம், அல்லாஹ் உலகத்தை பெருசா ஒரு இடத்தையும் சொல்லல குர்ஆன்ல. உலகத்தை படைச்சவன் உலகத்தை பத்தி சொன்னது விளையாட்டு, வீ ஜோ அப்படிதான். நேத்து இருந்தவற்றை மௌத்தானான விளையாடு. ஆனா பிரம்மாண்டமான நாள் சகோதரர்களே, ஆகம் உலகத்தில் எப்படியும் வாழலாம், சாப்பாடு இல்லையா, ஊடு இல்லையா, சமாளிச்சிடலாம். இன்றைய நாள் போயிட்டா இல்லையா, பகல் பிரியாணி தின்றவனுக்கு நாள் போயிட்டு திங்கக்கிழமை, ஒன்றுமில்ல பருப்பும் பான், அதுலே நாள் போயிடுச்சு, முடிஞ்சு திங்கக்கிழமை. ஆகிறம் அப்படி முடியாது, பிரம்மாண்டமான நாள் அல்லாஹ் சொல்ற. மூணாவது சொல்றான் அல்லாஹ், யௌம யகூமு النَّاسُ لِرَبِّ الْعَالَمِينَ. يَوْمَ يَقُومُ النَّاسُ, முழு மனிதர்களும் எழும்பி நிற்கும் நாள். நாங்க வாழ்க்கையில முழு நிந்த ஊரையும் கண்டிக்க மாட்டோம், ஒரு நாள் கண்டிக்குமா? முழு நிந்த ஊரும் ஒரு மைதானத்தில் சேர்றத நாங்க வாழ்க்கையில கண்டிக்க மாட்டோம், காணுவோம் இன்ஷா அல்லாஹ் மனுஷருடைய மைதானம். நிந்த ஊர்ற முதல் மனிதன் தொடக்கம், கடைசியா பிறந்த மனிதனும் ஒரு மைதானத்துல நிற்பான். அதுதான் அல்லாஹ் சொன்னான். ஜும்மா நாள்ல ஒருவனை கேவலப்படுத்தின அப்படின் வெளிப்பாட்டி வச்சு, ஆனா முழுவதும் வந்திருக்காது. ஆம்பளைகள் மட்டும்தான் வாரது, பொம்பிள்ளையல் பிள்ளைகள் தொழாதவர், பிரதோஷ் பள்ளிக்கு போனவர், இஞ்சால் அங்கந்த பள்ளி போனவருக்கு கொஞ்சம் வாரது இல்லையே. ஒத்தனை கேவலப்படுத்தி விட்டோம். அல்லாஹ் சொல்றார், முழு ஊர் முழு மனித சமூகத்தையும் எழுப்பாட்டி வச்சு முழு மனிதர்களும் எழும்புற நாள் அந்த நாள். மூணாவது எச்சரிக்கை, எப்படி எழும்புற நாள், செருப்பில்லாம, உடுப்பில்லாம, சத்னா செய்யப்படாம, அல்லாஹுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து நிற்கிறனால், யாருக்கு முன்னால நிற்கிற நாள், ரப்புல் ஆலமீன். அவ எத்தனை எச்சரிக்கை, இதுல எத்தனை எச்சரிக்கை, மூணு எச்சரிக்கை. முதலாவது எச்சரிக்கை, كأنهم مبعوثون. அந்த காலத்துல அப்துல் மலிக் பின் மர்வான் ஒரு அரசன் இருந்தான், கேள்விப்பட்டீங்கல, அப்துல் மலிக் பின் மர்வான், உமையாக்களுடைய காலம், மர்வானுடைய மகன் அப்துல் மலிக். மர்வான் ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா,
இந்த உம்மத்தில் ஒரு ஃபிரவுன் தான் மருவா, அப்படி குழப்பம் செஞ்சார். லேசிப்பட்ட குழப்பம் இல்லை, நாங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்காத குழப்பம் எல்லாம் செஞ்சார் மருவா. ஹர்ராவுடைய நாளில் ஹிஜ்ரி 70 சொச்சத்தில் அன்சாரிகளுடைய பிள்ளைகள் இருந்த நேரம், யசீதுக்கு பையத் கேட்டான் மருவான். மதீனா வாசியல் பைய செய்ய மாட்டோம்டாம் யசீதுக்கு. என்ன செய்தான்? படையொண்ட கொண்டு போனான் மதீனாவுக்குள்ள. அன்சாரி சஹாபாக்களுடைய 10,000 பெண் பிள்ளைகளை விபச்சாரம் செய்த உலகத்தில் யாரும் இந்த வேலை செய்ய, காபீர்கள் கூட செய்யாத வேலையை மர்வானுடைய படை செய்த. அவன் மகன்தான் அப்துல் மலிக். அப்துல் மலிக்குடைய கவர்னர் தான் ஹஜ்ஜாஜுல் யூசுப். உலகத்தில் அநியாயத்துக்கு பிரபல்யமான பெயர்கள் இவர்கள் எல்லாம். இந்த அப்துல் மலிக் பின் மர்வான் இடத்துல ஒரு காட்டரபி வந்து சொன்னான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், அளவு நிறுவை மோசடி செஞ்சாலே நரகம் அண்டு, நீ அளக்காம நிறுக்காம முஸ்லீம்களுடைய சொத்தை களவெடுக்கிறியே, உனக்கு எவ்வளவு பெரிய நரகம் கிடைக்கும். அல்லாஹ் சொன்னதே அளந்து நிறுக்கிறதுல மோசடி செஞ்சாதான் நரகம் அண்டு. ஆனா நீ என்ன செய்யறாய்? அளவும் இல்லை நிறுவையும் இல்லை களவெடுக்கிறாய் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை, உனக்கு எவ்வளவு பெரிய நரகம் கிடைக்கும். அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க மன்னர்களுக்கு முன்னால தைரியமாக பேசுறவங்க. யார் யாரெல்லாம் மோசடி செய்வாங்களோ அவங்களுக்கு பெரிய எச்சரிக்கை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல 4 வகையான எச்சரிக்கைகளை சொல்றான். ஒன்று, இது முதல் எச்சரிக்கை, நாசம். இரண்டாவது எச்சரிக்கை, வெளிப்பாட்டப்படுவீங்க. மூணாவது எச்சரிக்கை, பிரம்மாண்டமான நாள். நாலாவது எச்சரிக்கை, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பிக்கணும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பாவிகளை பத்தி சொல்ல போறான். உலகத்தில் அதிகமானவர்கள் பாவிகள். பாவிகளை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்த போறான் பாருங்க. கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன். ஃபுஜ்ஜாரன்னா பாவிகள், பாவிகளுடைய ஏடுகள் சிஜ்ஜீன் என்ற இடத்தில் இருக்கிறது. உலமாத்த இடத்தில பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படின்னா நமக்கு தெரியும், உலகத்துல நல்லவங்க வேறையா வாழ்றோம், பாவிகள் வேறையா வாழ்றாங்க. சில நேரங்கள் தொழுக நேரம், தொழுக நேரத்துல பள்ளிக்கு வாரவன் கெட்டவன் வரமாட்டானே பள்ளிக்கு. அவ நல்லவங்க தொழுகிறோம், கெட்டவன் தொழாம வெளியே நிற்கிறான். ஜகாத் கொடுக்கிறது நல்லவன் கொடுப்பான், கெட்டவன் செய்ய மாட்டான். நான் ரமதான் வரையும், நான் குர்ஆன் ஓதணும், தராவீ தொழணும், கியாமுல்லைல், தஹஜ்ஜுத், சஹர் செலவழிக்கணும். யார் செய்வான் இதெல்லாம்? யார் செய்வான்? நல்லவன் செய்வான், கெட்டவன் செய்ய மாட்டானே. இதே போல உயிர் பிரிஞ்சு போற நேரம் ரெண்டு இடத்துக்கு போகுதான். எல்லார உயிரும் ஒரு இடத்துக்கு போனது இல்லை, விளங்குதா? நல்லடியார்களுடைய உயிர் போறதுக்கு வேற இடமும், பாவிகளுடைய உயிர் போறதுக்கு வேற இடமும் இருக்கு. சில உலமாக்கள் சொல்றாங்க, நல்லடியார்ந்த உயிர் அப்படியே வாயால தானே வெளியாகும், வாயால உயிர் வெளியான கண் அதை செஞ்சுட்டு பார்த்துட்டு, அதான் கண்ணை மூடுறது. அனுபவசாலியர் என்ன செய்வார்? கண் அப்படியே இருந்துடும், மூடாது. என்ன உயிரை பார்த்துட்டு இருந்த கண், அது அவ கண்ணை மூடிடுவாங்க. கண்ணை மூட மூட கண் மூடிடும். அப்ப நல்லடியாண்ட உயிர் எங்க போகுது? அது அப்படியே மேலதான் போகுது, வானத்தை நோக்கி போகுது.
ஏழு வானத்துக்கு மேல ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துடைய பெயர் இல்லியீன். என்ன பேரு? இல்லியீன். அடுத்த ஆயத்துல வரும். இது நல்லடியார்களுடைய உயிர் போரடம், பாவிகளுடைய உயிர் வாயால வெளியாகி அந்த உயிர் போரடம் சிஜீன் என்ற ஜெயில். என்ன பேரு? சிஜீன். பேர் வச்சிடாதீங்க போய் பிள்ளைகளுக்கு, பேர் வச்சுருவாங்க. நல்ல எஸ்ல வருது, எஸ்ஸும் செட்டும் தான் தேவை. என்ன வச்சாலும் சஸ்மியா, பேர் வச்சா சஸ்மியா. பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்டர்நெட் ஒன்று இருக்குது, கூகுள் முஸ்திமாறு கூடி அடிக்கிற கூகுள்ல நல்ல நாக்குக்கு பேரை வந்து விபச்சாரி பேரல்ல, விபச்சாரன், குழப்பக்காரன், மோசடிக்காரன், பெருமக்காரன் பேர் வைக்கிற பிள்ளைங்க. உலமாக்கள்கிட்ட போங்க, எனக்கு ஊர்ல 100 உலமாக்கள் இருக்கா நின்று போய் பெரட்டுங்க, குரான பெரட்டுங்க, டிக்ஷனரியை பெரட்டி நல்ல பேர், அழகான பேரை வைங்க பிள்ளைகளுக்கு. போய் கூகுள்ல தேடாதீங்க, தேடி இப்படித்தான் தேடுறது மக்கள். அது இன்டர்நெட்ல உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு. அப்ப பாவிகளுடைய உயிர் எங்க போகுது? எங்க போகுது? சிஜி. அது ஜெயில். அதுதான் சிஜினை பத்தி நாங்க பார்க்க போறோம். நல்லடியார்களுடைய உயிர் எங்க போகுது? இல்லீனுக்கு போய் தேடுறையா? எங்கடா வாப்பா இங்க இருக்கானா பெரியப்பா, ஊர்ல மௌத்தான மௌலவி பழைய ஆக்கெல்லாம் தேடுவாங்களா? ஹதீஸ்ல வந்திருக்கு, தேடினா அங்க இருப்பாங்க. உயிர்கள் தான், உயிர்கள் அருவா, அங்க எல்லா உயிரும் அங்க இருக்கு. அதுலதான் சூரத்துல் ஃபஜ்ர்ல நாங்க படிச்சோம், எங்கட நல்ல உயிராக இருந்தா எங்கட உயிரை யார் வரவேற்பார்? அல்லாஹ் வரவேற்பார். அதுல சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அல்லாஹ் சொல்வானா, அமைதியான ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா, பொருந்திக்கொண்ட நிலையில வா. فَدْخُلِي فِي عِبَادِي, எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள். அப்ப ஏற்கனவே மௌத்தான அடியார்கள் அங்க என்ன நல்லடியார்கள் இருப்பார். ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல மனைவிட்ட சொன்னாங்களா, அத்தரத்தா பூசுறது, உடம்பெல்லாம் அத்தரை பூசிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்களா. சக்கராத்த சிரிப்பானா மனுஷன்? சிரிச்சது மட்டுமில்ல, பாட்டும் படிச்சாங்களா சக்கராத்துல. என்ன பாட்டு தெரியுமா? கதன்னல் கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா. நாளே நாள் எவ்வளவு பெரிய சந்தோஷமா நாள் தெரியுமா, ரசூலுல்லாவை சந்திக்கலாமே. எப்படி? ஏ மௌத்தான யார போய் சந்திக்கலாம் எங்களுக்கு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அப்ப உயிர்கள் நல்லடியார்களுடைய உயிர்கள் எங்க போய் சேருது? பாவிகளுடைய உயிர் எங்க போகுது? அங்கதான் ஏடுகள் இருக்குமாம். எங்கட பாருங்க, இதில் அல்லாஹ் சொல்றான் இந்த ஆயத்துல, கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரில ஃபீ சிஜ்ஜீன். பாவிகளுடைய ஏடுகள் சிஜ்ஜீனிலே இருக்கும். وَمَا أَدْرَاكَ مَا سِجِّينٌ. நபியே, சிஜ்ஜீன் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிதாபும் மர்கூம், எழுதப்பட்ட ஏடுகள், பாவியுடைய ஏடுகள், 50 வருஷம் வாழ்ந்த ஏடுகள், அவருடைய முழு ஏடும் அவருடைய உயிரும் அங்கதான் போய் சேரும். கிதாபும் மர்கூம். அல்லாஹ் சொல்றான், அங்க வந்தீங்கடா சிஜ்ஜீனுக்கு வந்தா உடைய லிஸ்ட். வைலுல் யௌமஇதில் முகர்ரிபீன், திரும்ப உங்களுக்கு நாசம். வைல் சூராவுடைய ஆரம்பத்தில் வயல் என்றார், திரும்பையும் வயல் பாரு. அந்த நாடையில்
பொய்யர்களுக்கு நாசம்தான். ஏன்? காரணம் அல்லதீன யுகல்லிபூன பியௌமித்தீன், கியாமத்துடைய நாளை பொய்ப்பித்தது. ஒருவன் மோசடி செய்கிறான்டா, அவன் பொய்ப்பிக்க போய் தான் மோசடி செய்வான். ஒருவன் தொழாம இருக்கிறார், நோம்பு வரு, நோம்பு குடிக்காம இருக்கான்டா, என்ன அர்த்தம்? மவுத்துக்கு பிறகு எழும்புறத பொய்ப்பிக்கிறார், அதனாலதான் என்ன செய்யற, நோம்பு குடிக்காம. ஒருவன் தொழாம இருக்கிறார், ஜக்காத் கொடுக்காம இருக்கிறார், பயந்தவன் என்ன செய்வான்? இதெல்லாத்தையும் செய்யும் அந்த உள்ளத்துல பயம். அல்லாஹ் சொல்றார், நீ அங்க வந்தா அல்லதீன யுகல்லிபூன பியௌமித்தீன், நீ கியாமத்துடைய நாளை பொய்ப்பிச்சால், நீ மாலிகி யௌமித்தீன், யௌமித்தீன் தான் என்ன, ஆ கியாமத்துடைய நாளைக்கு என்ன சொல்றது, யௌமித்தீன். இப்ப சொல்லிட்டல்லா மூன்று தன்மைகளை சொல்ற, கியாமத்தை பொய்ப்பிக்கிறவனுடைய மூன்று தன்மை எப்படி இருப்பான் அவன்? வமாயு கல்விபுபிஹி, கியாமத்தை பொய்ப்பிக்கிறடா, இப்ப நீங்க சும்மா லேசா நினைக்கிறா, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேரும் யாரு, சொர்க்கவாதியா நரவாதியா சொல்லுங்க, நம்மள மட்டும் ஏதாப்பீங்கன்னு சொல்லு. முஸ்லீம்கள் மட்டும்தான் சொர்க்கவா, மத்த எல்லாரே மௌத்த மறுக்கிறார். அவன் நோக்கம் தொழில் மட்டும்தான், பணம் மட்டும்தான், அரசியல் மட்டும்தான். அல்லாஹ் இதுதான் சொல்ற, எத்தனை கோடி வரும் நரகத்துக்கு, அவர் நாங்க தானே பாதுகாப்போம். நாங்க முஸ்லீமா பிறந்ததுக்கு வாழ்க்கையில் நன்றி செலுத்தினாலே போகார். அல்லாஹ் சொல்றான், கியாமத்தை மறுக்கிறானே இவன் யார அறிப்பான் தெரியுமா? ஒன்று முஅத்தத், முஅத்தத்ன்றா என்ன, அளவு கடந்த பாவி, லிமிட்டை தாண்டின பாவிக்கு சொல்ற முஅத்தத். என்ன சொல்ற? முஅத்தத். இந்த எத்தனை காபிர்கள் வாழ்றாங்களோ, பௌத்தர்களோ தமிழர்களோ கிறிஸ்தவர்களோ எல்லாரும் முஅத்தத், அளவு கடந்தவர். இரண்டாவது அசீம், அசீம் பாவத்தில் மூழ்கியவர், அசீம் என்றார். ரெண்டு, மூணாவது காரணம் அல்லாஹ் சொல்றார், இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, எங்களுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டார். அப்ப எங்கட கடமை உண்டுக்கு என்ன தெரியுமா, நாங்க காஃபீர்களுக்கு இந்த குர்ஆன் செஞ்சு காட்டோம், ஓதி காட்டோம். புதிய நிர்வாகம் இருக்கிறாங்க, நீங்க செய்யணும், இது பள்ளிக்கு கூப்பிடணும் காஃபீர்கள், ஓதி காட்டணும், இதான் எங்கட குர்ஆன் கடமை. ஜாவத்த பல்ல கிட்ட இந்த செஞ்சாங்களே, ஜாவத்த பல்ல செஞ்சாங்க கிட்டத்துல, உது எடுத்து காட்டுறது. நீங்க உது எடுத்து காட்டாட்டியும் பரவாயில்லை, மருத வண்டி கையில போட்டு காட்டாட்டியும் பரவாயில்லை, குர்ஆன் ஓதி காட்டுங்க தயவு செஞ்சு. நாம நினைச்ச மாதிரி இஸ்லாத்தை வெளிப்படுத்தல, நாங்க நினைச்ச மாதிரி இஸ்லாத்தை சொல்றதல்ல, கையில மருத வண்டி போட்டு இஸ்லாமி தான் காட்டுறதா, இஸ்லாத்துக்கும் மருத வண்டிக்கு என்ன சம்பந்தம்? இஸ்லாத்துக்கு மருத வண்டிக்கு சம்பந்தம் இல்லையே, அது சும்மா வந்து ஒரு கலாச்சாரம். மருத வண்டி போட்டு காட்டிதான் இஸ்லாத்தை சொல்ல தேவையில்ல, நாங்க குர்ஆன் ஓதி காட்டுவோம், அவங்களுக்கு ஓதி காட்டணும் குர்ஆன். சிலவங்களுக்கு படும், அதான் அல்லாஹ் சொல்றான், இதா துத்லா அலைஹி ஆயாதுனா, எங்கள் அத்தாட்சிகளை அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், கால சொல்லுவாங்களாம், அசாதீருல் அவ்வலீன், இது முன்னோர்களின் கட்டுக்கதை,
முன்னோர்களின் குர்ஆன் கட்டி கதை இல்லை. குர்ஆன் இதை விட உண்மை ஒன்று உலகத்தில் இல்லை. இந்த மூன்று தன்மையும் உள்ளவங்க தான் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கிறவர். முதலாவது முஅத்தத், இரண்டாவது அதீம், மூன்றாவது குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் அசாதீருல் அவ்வலீன், முன்னோர்களின் கட்டுக்கதை அப்படின்றார். அல்லாஹ் சொல்றார், இது நடந்த பிரச்சனை என்னன்னா, நீங்க பாவம் செஞ்சி 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 உங்களோட உள்ளம் அப்படியே துருப்பிடித்து விட்டது. ராணண்டா அரபுல ராணண்டா எங்கட இருப்ப கொண்டு போய் தண்ணில போட்டா என்ன பிடிக்கும், துருப்பிடிக்கும், மனக்கடை பிடிக்கும், அப்படியே துருப்பிடிச்சா ஒண்ணு செய்ய. சிலருடைய உள்ளம் சகோதரர்களே துருப்பிடிச்சு துருப்பிடிச்சு. நபி அவங்க கேட்டாங்க, துருப்பிடிச்ச உள்ளத்தை எதை கொண்டு சுத்தம் செய்யலாம்? ரெண்டே ரெண்டு விடயத்தை கொண்டு, ஒன்று மௌத்துடைய சிந்தனை, ரெண்டாவது குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏறுது இல்லையா, ஒரு மார்க்கம் விளங்குது இல்லையா, குர்ஆன் கசப்பாக இருக்குதா, பிரபுது காட்டி ஓடுறீங்களா? கல்லா பல் ரான, துருப்பிடிச்சு தெரிச்சுட்டு அப்படியே துருப்பிடிச்சதுக்கு பிறகு இரும்படுத்து நாம என்ன செய்யலாம், ஒன்றுமே செய்யல சகோதரர்களே. கல்லா பல் சந்திக்க போன கஸ்தில கழுத்தில் ஒரு மாலை, கையில் ஒரு மாலை, அந்த அந்த வனாந்திரத்திலே ஒத்தர் நான் முஸ்லீம் தேர்ட் அல்ல, ஜப்பான்ல நினைக்கிறேன். இஸ்லாத்தை என்னத்தை பேசினாலும் அவனுக்கு விளங்குதே இல்லை. பக்கத்தில் ஒரு நாய், பக்கத்து ஒரு நாய் அந்த வச்சிட்டு இருக்கிய, கழுத்தில் ஒரு மாலை, கையில் ஒரு மாலை, நம்முடைய ஏரியா அவன் இஸ்லாம் முஸ்லீம் நம்மட ஊர் எல்லாத்தையும் கண்டு ஒரு 30-40 வருஷம். என்ன சாப்பிடணும்னு தெரியா, பண்டிகரைச்சா அதெல்லாம் அதெல்லாம் மறந்தாச்சு. இங்க ஒன்றும் தெரியாது, என்னதை பேசினாலும் படுதே இல்லை. கவுட்டு வச்ச முட்டி மாதிரி, கவுட்டு வச்ச முட்டியில பவுசர் கணக்கு தண்ணியை ஊத்தினாலும் ஒரு துளியாவது போகும். பாவம் செஞ்சு 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 மாறுங்க, செலவங்க இருப்பாங்க உம்மத்தை விட. அதுதான் மனுஷனை தூரமா ஊற்றப்படாது. மூணு ஜும்மா தவறினா ஒரு ஆளுக்கு, எத்தனை ஜும்மா, மூணு ஜும்மா தவறினா உள்ளத்துல சீல் குத்தப்பட்டிருந்தோம், இனி இறங்காதவங்க. அதுக்குத்தான் உளமாக்கல், ஜும்மா நாள் வெள்ளிக்கிழமை பிரயாணம் செய்யறது ஹராம். ஏன்னா ஜும்மா மிஸ் ஆயிட்டு, ஜும்மா தவறிச்சண்ட, உள்ளம் துருப்பிடிக்குது. பாவம் செஞ்சு 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 பாவம் கணக்கில்லை, ஜினா செஞ்சு 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 ஜினா கணக்கில்லை, வட்டில் இறங்கி 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 வட்டி கணக்கில்லை. கல்லா பல் நீ செஞ்ச பாவத்தால உன்னை உள்ளம் துருப்பிடித்து விட்டது. உனக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா, உள்ளம் துருப்பிடித்தா சகோதரர்களே. ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்னல் ஆப்தித அத்னப தம்பன், ஒரு பாவம் செஞ்சா உள்ளத்தை கருப்பு தொட்டு விடுதான், உள்ளத்துல ஒரு கருப்பு டொட்டு விழுதா, உடனே தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செய்தா உள்ளம் பரிசுத்தம் அடைகிறது. பாவத்துக்கு மேல் பாவத்தை செய்ய 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 அப்படியே உள்ளத்துல ரான் ஏற்படுகிறது. அதுதான் கல்லா பல் ரான் அலா குலூபிஹிம்.
இமாம் ஹசன் பசரி சொல்றாங்க, ரானண்டா என்ன, பாவம் செஞ்சு செஞ்சு உள்ளம் குருடாயிடுவா, அப்படி உள்ளம் என்ன செஞ்சிருமா, குருடாயிரோ, அப்படியே குருடாயிரோ அப்படிங்கிறார். சரி சகோதரர்களே, உள்ளம் கெட்டு போனா ரெண்டு தண்டனை. முதல் தண்டனை பாருங்க, கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌம இதில்ல மஹ்ஜூன். முதல் தண்டனை, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவனை காட்டாமல் இவனுக்கு அப்படியே ஃபேஸ் கவரை போட்டுருவான், ஹிஜாபை போட்டு. நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுறது, ஓதுறது, நோம்பு பிடிக்க போறது, இதெல்லாம் சொர்க்கத்தை அடையிறதுக்கு இல்லை. சொர்க்கத்துல கொஞ்ச நாள்ல வெறுத்துரும் சொர்க்கம். ஏன், சாப்பாடு வேற, மனைவி அவ்வளோத்தை நமக்கு எது வெறுக்க இல்லை சொல்லு, அனுபவிச்சு அனுபவிச்சு என்ன செய்யும். ஆனா ஒன்றே ஒன்று வெறுக்காது, அதுதான் அல்லாஹோ பார்க்கிறது. யார பார்க்கிறது, அல்லாஹ். அல்லாஹ் உள்ளம் கெட்டு போனவங்களுக்கு அல்லாஹ் தன்னை காட்ட மாட்டார், அது அல்லாஹ் சொல்ல. கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌம இதில்ல மஹ்ஜூபூன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாவை பார்க்கிற வேலை மட்டும் இல்லைண்டா, நான் என்ன அமல் செய்யவே மாட்டேன். அதை விட இன்பம் ஒன்று இல்லை சகோதரிகளே. அல்லாவை பார்த்து 60 வருஷம் தொழுதீங்க, அல்லாவை பார்த்தீங்களா? இப்ப காபிரை கொண்டாந்து காட்டினா அவரு கேட்கறது இது அல்லாஹ், அந்த அழுதி வச்சு, அந்த அழுதி வச்சு இதை அல்லான்னு கேட்கறது. அதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து பள்ளியில ஒன்று எழுதியிருக்கேன். இப்ப எங்கட காலத்துல இதெல்லாம் உருவாக்கிட்டோம், அப்படி கொழி வைப்பாரு, முஹம்மது என்ன கொழி வச்சு அல்லான்னு எழுதி வச்சிருக்கு, இதா அல்லான்னு அவரு கேட்கறது. ஏன்னா அவங்கட இடங்கள்லயும் அப்பதான கொழி கொழி வச்சிருக்கு. இப்ப நாங்க அல்லாவை இப்படி காட்டேது, நாங்க பார்க்காம நம்பியதுதான் யாரு, அல்லாஹ் பார்க்கலுமா? நாங்க யாரும் அல்லாஹ் பார்த்திருக்கோமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினார், தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டா வாங்க மூசா, மிச்சம் பேசல் அல்லாஹ்வோட. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயால் எழுதுறாங்க, பேசினதே 5 விஷயம் தான், பேசிட்டு போகல யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும்ண்டாங்களா அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொன்னான், லந்தராணி, மூசா என்ன பார்க்கலாது, இல்லையா அல்லாஹ் பார்க்கணும், இல்லையா அல்லாஹ் பார்க்கணும், பார்க்கலாது மூசா பார்க்கல, இல்ல பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா என்ன படைப்புல பார். இவரு குதாமா ரஹிமஹுல்லாஹ் கிதாபு தவ்வாபீன் என்ற கிதாபு எழுதுறாங்க, அல்லாஹ் 10 படைப்புகள் அனுப்பினாராம். இதேலு மண்டா இத பார், 10வது படைப்பு வந்த நேரம் ஃபஹர் மூசா சயஹா, ஒரு பாரிய சத்தம் தூள் தூளாக மாறியது, தூர் சீனா மலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். நாளையில் அவனை பார்க்கிறதுக்கு வேற கண் தருவா, இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்கிறார். லா துதுரை குஹுல் அப்சார், இந்த கண்ணால் அல்லாஹ்வை யாருக்கு பார்க்கிறார். ஆனா இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு சீரின், முஹம்மத் பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ், கனவுகளுக்கு விளக்கம் எழுதிய பெரும்பெரும் மேதைகள் இதை மட்டும் எழுதுறாங்க, எங்களுக்கு கசப்பாக இருக்கும், அல்லாஹ்வை கனவுல காணலாம். எப்படி காணலாம் எழுதல்ல, காலா காலம் உலமாக்கல் கனவுக்கு விளக்கம் எழுதிய முஹம்மத் பின் சீரின், இந்த உலகத்தில் வந்த மிக கடினமானவர் ஃபத்வாக்கல்ல, இப்னு தைமியா, அஹ்மத் பின் ஹம்பல் சொல்றாங்க, அல்லாஹ்வை கனவுல காணலாம், நினவுல கண்ணால காணலாம். இதுலதான் மிக முக்கியமான விடயம்,
கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கண்ணை தருவான். அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு இப்ப முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் எழுப்பாட்டி வைப்பார். எழுப்பாட்டி வச்சு அல்லாஹ் சொல்லுவான், யார் யார் எதை வணங்கினீர்களோ அதற்கு பின்னால போ. பாவம் தமிழர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் அவங்கள சிலைகளுக்கு பின்னால பேசுவார். எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க யார வணங்கினது? நாங்க பார்த்துட்டே இருப்போம். நாங்க எந்த கல்லையும் மண்ணையும் வணங்கலையே, அல்லாஹோ தானே இபாதை செஞ்சோம். எங்களோட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நின்றுவாங்க மெதுவா. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் யூதர்கள்ட்ட கேட்பா, நீங்க யார வணங்கினீங்க யூதர்களே? யூதர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய மகன் உசைர் அலைஹிஸ்ஸலாத்த வணங்கினோம். அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு ஏது மகன், எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லையே உசைர் என்று. அல்லாஹ் கேட்பான் யூதர்களிடம், உங்களுக்கு என்ன வேணும்? யா அல்லாஹ், தாகமாக இருக்கு, தண்ணி வேணும். அல்லாஹ் சொல்லுவான், அதோ தண்ணி இருக்குது பாரு. முழு யூதர்களும் போவாங்க, காணல் நீரை போல தோற்றம் அடிக்கும், அப்படியே நரகமாக இருக்கும். முழு யூதர்களும் நரகம் போயிடுவார். கிறிஸ்தவர்கள் மீதமாக இருப்பாங்க. அல்லாஹ் கேட்பான், கிறிஸ்தவர்களே நீங்க யார வணங்கினீங்க? சொல்லுவாங்க, யா அல்லாஹ், உனது மகன் ஈசாவை வணங்கினோ, மசீஹ். அல்லாஹ் சொல்லுவான், நினைக்க அப்படி ஒரு மகன் இல்லையே, உங்களுக்கு என்ன வேணும்? தாகமாக இருக்கு, தண்ணி வேணும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், அதோ இருக்கு, தண்ணி போங்க. முழு கிறிஸ்தவர்களும் போவாங்க, அது நரகமாக இருக்கும். அவங்களும் முடிச்சு இப்ப நாங்க மட்டும் இருக்கோம். இப்ப யார் இருக்கோம்? இந்த நேரம் தான் அலம் ஆஹதிலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான். நல்லவர்களும் பாவிகளும் பிரிஞ்சிருந்தேன்னு ஒரு சத்தம் கொண்டு வரும். பிரிவாங்களா? பிரிய மாட்டார். அல்லாஹ் என்ன செய்வான்? பிரிப்பதற்காக ஒரு செவரல் பாட்டுவான். என்ன செய்வான்? அல்லாஹ் செவரல் பாட்டுவான். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம் புஷ்ராகுமுல் யௌம ஜன்னாத். செவரல் பாட்டுவான். முனாஃபிக்குகள் சொல்லுவாங்களா, அலம் நகும் மஅகும், அதே இந்த ஊர்ல உண்டத்தானா வாழ்ந்தோம், உலகத்தை உண்டத்தான் இருந்தோம். காலூ பலா, உண்டத்தான் வாழ்ந்தோம். வலாக்கின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், சந்தேகத்துல வாழ்ந்தீங்க. குர்ஆன் உண்மையா? வதரப்பஸ்தும் வகரத்துமுல் அமானி, உங்களை ஏமாத்திட்டு இப்பதான் அல்லாஹ் வெளியே வருவா. யாருக்கு காட்ட? அல்லாஹ் யாருக்கு காட்ட? நல்லடியார்களுக்கு மட்டும். இப்ப அல்லாஹ்வை பார்த்தா என்ன நடக்கும்? யௌம யுக்ஷஃபு அன்ஸாக்கா, அல்லாஹ்வுடைய வெளிச்சம் வந்ததோடு முழு முஸ்லீம்கள் சுஜூதில் விழுந்துருவார். ஏண்டா இவ்வளோ காலம் எதிர்பார்த்திருந்த அதைத்தான். நபியவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வை பார்க்கறது கஷ்டப்பட மாட்டீங்க. 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவை பார்க்க கஷ்டமா இருக்கிறா இருக்கா? அவர் எனக்கு சந்திரம் விளங்குது இல்லை, யாரும் சொல்றதா? இது மாதிரி கஷ்டப்படாம பார்ப்பீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றார், பாவிகளுக்கு நான் ஹிஜாப போட்டுருவேன். கல்லா இன்னஹும் அர்ரபிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்து தான் நாம் அல்லாஹ்வை பார்க்கேலும் மூமிங்களுக்கு என்றதை விளங்கப்படுத்தக்கூடிய ஆயத்து இதுதான். மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, விரோதிகளுக்கு திரைய போட்டுட்டு
இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தன்னை காட்டுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி திரும்ப சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுவை பார்ப்பது உறுதி இல்லை என்றார், நான் எந்த இபாதத்தை செய்ய மாட்டேன். நான் இபாதத் செய்யறதெல்லாம் சொர்க்கத்தை அடைகிறதுக்கு அல்ல, எனக்காக. யார பார்க்க? அல்லாஹ்வை பார்க்கிற நாள், சந்திக்கிற நாள் சகோதரர்களே மிக முக்கியமான நாள். அதால இந்த வரக்கூடிய ரமதான்ல ஒவ்வொரு நாளும் பசித்திருங்க, நான் அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அல்லாஹ்வை பார்க்கணுமே. வந்து முதல் சப்பு நின்று தராவீக தொழுங்க, நான் அல்லாஹ்வை பார்க்கணுமே, அல்லாஹ்வை சந்திக்கணுமே. ஆரம்ப காலத்துல ஆறாரோ ஆறிவரோ எல்லாம் எங்கட முஸ்லிம் உம்மாருக்கு தெரியாது. ஆரம்ப காலத்துல எங்கட முஸ்லிம் உம்மாமார் எப்படி தாளாட்டுற தெரியுமாமா பிள்ளைகள? என்ன தாளாட்டு பாட்டு பிள்ளட உள்ளத்துல பதியும் அது. ஆரம்ப காலத்துல தர்பியத்துல் அவுலாத கிதாப் எழுதுறாங்க, உம்மாமார் பிள்ளையில தாளாட்டுறையாம், அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி. எப்படி பாட்டு? அல்லாஹு ஹாதிரி அல்லாஹு நாதிரி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் பார்த்து அந்த பிள்ளைக்கு சின்னத்திருந்தே உள்ளத்துல படும் என்ன. யார் பார்த்துட்டு இருக்கார்? யார் பார்த்துட்டு இருக்கார்? நான் அல்லாஹை பார்க்கணுமே, அல்லாஹை பார்க்கணும். அதான் சக்கராத்துல, சக்கராத்துல இறை நேசனுக்கு உலகம் வெறுக்கிறார்கள். இப்ப நமக்கு எல்லாம் இப்ப உலகத்தை விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கா இல்லையா? மவுத்து வரப்படாது. ஆனா நீங்க இறை நேசராக இருந்தா சக்கராத்தமும் உலகம் வெறுத்துரும். ஏன், யார சந்திக்க போகணும்? யார சந்திக்க போகணும்? அல்லாஹ். எனவே சகோதரர்களே, வார ரமதான் ஒரு மாத காலம் நீயத்தை வச்சு தொழுங்க, இபாதத்தை பசிச்சிருங்க. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக நான் செய்வேன், அல்லாஹ்வுக்காக நான் தராவி, அல்லாஹ்வுக்காக குர்ஆன். ஊர்ல போட்டி போடுங்க குர்ஆன் ஓத, 10 குர்ஆன் ஓதுவாங்க சிலர், 15 குர்ஆன் ஓதுவாங்க சிலர். போட்டி போடுற வயசாளியில கொண்டது வைக்கணும். கடைசி 10 எத்திக்காக உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் செலுத்தாதீங்க, சாப்பாடு முக்கியமல்ல, எத்திக்காக்குகள்ல ஊர்ல கூட்டிட்டு வாங்க. எவ்வளவு வாலிபர்கள் இருப்பாங்க, கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரை செஞ்ச சுன்னத்தை இத்திகாஃப், இருந்து இபாதத் செஞ்சு ஊர் ஹயாத் ஆக்குறது, ஊர் ஹயாத் ஆக்குறது. அதுதான் பயான்கள் வைக்கிறது, தஃப்சீர்கள் வைக்கிறது. சகோதரர்களே, எல்லாத்துடைய நோக்கமும் என்ன? நாங்க யார பார்க்கணும் போய் ஒரு நாளைக்கு? அல்லாஹ். வேறொன்று பாரு, அவனை பார்க்கிற நாள் சந்தோஷமான நாள் எங்களுக்கு அந்த நாள் தான். ஆரம்பத்திலே சொல்றீங்க, உங்களுக்கு சிலையை பார்க்கறதுக்கு நடப்பாங்க எத்தனை கிலோமீட்டர், சிலைகளை பார்க்கறதுக்கு இங்கிருந்து ஜப்னால இருந்து இந்த ரோட்ல பார்த்திருப்பீங்க, வெறும் காலோட கத்தரகமைக்கு நடப்பார். ரோட்ல சமைச்சு சமைச்சு குறையா சொல்லல, நான் சொல்றேன், அவங்களுக்கு இவ்வளவு தியாகம் செய்யணும் என்ற எங்களை செய்யலாத, எங்களை செய்யல. அல்லாவை பார்க்க உண்மையான அல்லாவ, சபரிமலைக்கு ஏறுறதுக்கு வருவாங்க இந்தியாவுக்கு, எவ்வளவு தூரம் நடப்பாங்க தெரியுமா? வெயில்ல, வெயில்ல கடவுளுக்காக தன்னோட உடம்புல பெட்ரோலை போட்டு பத்த வச்சு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சிலைக்காக நாம செய்ய போற அல்லாவுக்காக, சிலைக்காக எவ்வளவு தியாகம் செய்யறாங்க மக்கள், நெருப்பம் இருக்காங்களா இல்லையா, உடம்புல ஆணிய போட்டு குத்தி இழுக்கிறாங்களா இல்லையா, இவ்வளவு தியாகம் நடக்குது சிலைகளுக்காக. அவர் அவர்களுடைய மதம் அது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நாங்க எங்கள் அல்லாவுக்காக பசித்திருக்கிறது, அதுதான் ரமதான் நோன்பு. எங்களோட அல்லாட கலாம் தான் குர்ஆன், அதை நாங்க ஓதுறது, அதுதான் அல்லாஹ்க்கு நாங்க செய்யறது. அல்லாவுக்காக சதக்கா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். வார ரமதான சகோதரர்களே வித்தியாசமாக ஆக்குவோம் வாழ்க்கையில. சிலர்களுக்கு 50வது ரமதானாக இருக்கலாம், கடைசி நோன்பு நினைங்க, இத ஒவ்வொருத்தரும் நினைங்க, என்ற கடைசி ரமதான் இது. இந்த ரமதான்ல நான் செய்யணும் அப்படி இபாதத், இந்த ரமதான்ல நான் லைலத்துல் கத்ர எப்படியாவது அடையும்,
கடைசி 10 நாள் எல்லாம் லீவ போடுங்க, பிரச்சனை ஆபீஸுக்கு லீவ் போட்டா கடைசி 10 உட்காருங்க பள்ளியில். அந்த 10 நாள் எனக்கு எப்படியாவது கிடைச்சு, எப்படியாவது அந்த கடைசி 10 நாள் முழுதையும் லீவ போடுங்க. வீட்டுல கறி புளிய வாங்கி கொடுங்க, வாங்க பள்ளியில வந்து உட்கார். எங்கே முசும்பாதீங்க, அல்லாஹ் நிச்சயம் தருவா. ஒரு வைராக்கியம் எடுக்கலுமா இன்ஷா அல்லாஹ். மற்றவங்களை கூட்டிட்டு வாங்க, குடும்பங்களை கூட்டிட்டு வாங்க, வா பள்ளி. இந்த கடைசி 10 அடைவோம் நாங்க, வித்தியாசமான நோன்பாக்குவோம். மக்கால போய் பாத்தீங்கன்னா மக்கள் தவிச்சிட்டு கிடப்பாங்க வெயில்ல. மதீனால போய் பாத்தீங்கன்னா சிலவங்க 10 நாளும் 10 குர்ஆன் ஓதுவாங்க, கண்ணால பாத்திருக்கிறோம். 10 குர்ஆன் ஓதுவாங்க, தூங்கவே மாட்டாங்க. உடுப்புகளை மாத்திட்டு உட்காருவாங்க, இருப்ப மாத்துவாங்க, மாத்தி மாத்தி ஓதிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தொழுகையை டார்கெட் பண்ணுவாங்க. சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2 ஜுஸு ஓதிடுவாங்க, சுபஹ் தொழுதுட்டு 3 ஜுஸு ஓதிடுவாங்க, 5 ஜுஸு சரி. கொஞ்சம் தூங்குவாங்க, 9 மணி 9:30 எழுந்திருவாங்க, லொஹர் வரைக்கும் ஓதுவாங்க, 4 ஜுஸு ஓதலாம் லொஹர் வரைக்கும். திரும்ப லொஹரை தொழுதுட்டு தூங்குறது இல்லை, அசர் வரைக்கும் ஓதுவாங்க குர்ஆன. அசரை தொழுதுட்டு திரும்ப எடுப்பாங்க குர்ஆன. மக்ரிப் வரை ஓதுவாங்க குர்ஆன. மக்ரிப் இஃப்தார், இஃப்தாரை முடிச்சுட்டு திரும்ப குர்ஆன். பார்த்தா குர்ஆன் குர்ஆன் இவரை உள்ளத நாம சொர்க்கத்துக்கு. பின்னால போவாங்க, போட்டி போடுவாங்க. ஒரு மதரசா ஒன்று இருக்குது, எல்லாரும் கருப்பு தலப்பா. லெஸ்டர்ல, லண்டன் லெஸ்டர்ல நான் போய் பார்த்தேன், காலையில ஓத ஆரம்பிக்கிறாங்க. ராவ் இஃப்தார் 9 மணி வரைக்கும் ஒரு குர்ஆன் தமா. 1000 மாணவர்கள் உஸ்தாத் இப்படித்தான். அந்த பள்ளி லெஸ்டர்ல உஸ்தாத் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார், சலீம் தௌராத்தி என்று கீழே பிள்ளைகள் ஓதிட்டே இருக்குது, ஓதிட்டே இருக்குது. நாங்கள என்ன மாணவர்கள் 1000 பேர் ஏத்திக்காவுக்கு வந்திருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, முழு உலகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஏத்திக்காவுக்கு. இவர் பார்த்துட்டு இருக்கிறார், காலையிலிருந்து ஓதுறாங்க குர்ஆன். எவ்வளவு பெரிய சூழல், எவ்வளவு பெரிய சூழல் சகோதரர்களே. திரும்ப இஷாவை தொழுதுட்டு தராவி நடக்கும், தராவி முடி எடுத்துருவாங்க குர்ஆன். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார். அப்படி முடிக்க கஷ்டப்பட தேவையில்லை. குறைஞ்சது 10 ஜுஸு அல்லது 5 ஜுஸு, 5 தொழுகை நேரத்துக்கு 5 ஜுஸு அப்படி ஓதினாலும் 2 குர்ஆன் கடைசி 10 முடிக்கிறார் இன்ஷா முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகளை கூட்டிட்டு வாரது இபாதத்தை பழக்கம். எவ்வளவு இபாதத்து மேல போகுமோ அவ்வளோ அல்லாட ரஹ்மத் கீழ பாருங்க. இந்த ஊர்ல 1000 ஹாஃபிஸ் உருவாகி, 2000 ஹாஃபிஸ் உருவாகி, 2000 குர்ஆன் மேல போய் சென்றா அந்த 2000 குர்ஆனுக்கு ஏத்த பிரயோஜனம் வானத்திலிருந்து கீழே என்ன செய்யும். இங்கிருந்து முசீபத்து போன அங்கிருந்து அதாவது தானே இறங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமதான நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவியாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் எங்களோட நோக்கம் இருக்கணும். அல்லாஹ் ஒரு நாள் சந்திக்கணும். ஒரு இமாம் மகனை பார்த்து சொன்னாரா, ஹாபிஸ் மகனை பார்த்து, மகனே எனக்கு சந்தோஷம், நீ அல்லாஹ்க்கு முன்னால ஒரு குர்ஆனை ஓதி காட்டணும் மகனே, அதுதான் எனக்கு விருப்பம். அதே போலதான் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான ஹயாத் ஆக்கணும். வார ரமதான் நல்ல முறையில் அமைந்தா ரமதானுடைய சார்ஜ் அடுத்த ரமதான் வரை ஊரில் இருந்துட்டே இருக்கும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமதானை பெருமதியாக கழித்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்காக நேரம் கொடுக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஓதி பாருங்க, விலங்குதான் ஓதினு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَيْلٌ لِّلْمُطَفِّفِينَ الَّذِينَ إِذَا اكْتَالُوا عَلَى النَّاسِ يَسْتَوْفُونَ وَإِذَا كَالُوهُمْ أَوْ وَزَنُوهُمْ يُخْسِرُونَ أَلَا يَظُنُّ أُولَٰئِكَ أَنَّهُم مَّبْعُوثُونَ لِيَوْمٍ عَظِيمٍ يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين
وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ثم إنهم لصال الجحيم ثم يقال هذا الذي كنتم به تكذبون إن شاء الله نومبل تفسير نڑك آده نومب مڑنجي إن شاء الله تفسير نڑك نومبل أمالكو پت بيان فاطمة لس پت بيان سے ایٹ پاٹ سے دلکرو இது ரப்பானியா மினாஸ் குழு பக்கத்தில் பத்து பயான் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் லேடிஸ்லேருந்து கலந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹு வ பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.